நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். இன்று புதன்கிழமை 9/10/2024 கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறுமுகை முத்துசாமி திருமண மண்டபத்தில் காலை 9 மணி அளவில் தொடங்கி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர். இதில் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ கே செல்வராஜ் அவர்கள் கலந்து கொண்டார் மற்றும் சிறுமுகை பேரூராட்சி தலைவர் மற்றும் 18 வார்டு உறுப்பினர்கள், சிறுமுகை வனச்சரக அலுவலர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை சார்பாக அனைவரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒடஞ்சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட கொத்தையம் கிராமத்தில் உள்ள அரளி குத்து குளம் என்பது குளம் அல்ல, தண்ணீர் தேங்கும் பள்ளமான பகுதி. அங்கு சிப்காட் அமைக்க கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவிப்பது நியாயமற்றது என்று திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் திண்டுக்கல்லில் பரபரப்பு பேட்டி. திண்டுக்கல் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக திண்டுக்கல் மாவட்ட குழு சாம்சங் தொழிலாளர்கள் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான சிலம்பாடி, பேகம்பூர், பூச்சிநாயக்கன்பட்டி, ராஜக்கப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. வேடச்சந்தூர் பகுதியில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதையடுத்து திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நெல்லை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும், கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் நாளை மறுநாளும் கனமழை பெய்யும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருந்துகள் அற்புதங்களை நிகழ்த்தும், தீராத நோய்களையும் தீர்க்கும் என்று விளம்பரங்களை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய ஆய்வு அமைச்சகம் இந்த நிறுவனங்களை எச்சரித்துள்ளது. இந்த நிறுவனங்களின் மருந்துகளுக்கு அங்கீகாரமோ விற்பனை செய்யும் உரிமமோ வழங்குவதில்லை என அறிவித்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.